வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து பியூ சீலர் வந்து ஃபர்ஸ்ட் கோட் அப்ளை பண்ணுறோம். மரத்தெல்லாம் கிளீனாக தேய்ச்சி எடுத்துகிட்டு தூசெலாம் தட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பியூ சீலர் அப்ளை பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் கோட்டு. ஏற்கனவே வந்து பியூ சீலர்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அதை பற்றின வீடியோ வந்து நிறைய இருக்கும், பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பியூ சீலர் வந்து ஒரு பக்கத்துக்கு எவ்வளோ நேரம் அடிக்கிறோம் அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. நான் வந்து வீடியோ அந்த ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் வந்து நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இதை நான் வந்து ஒரு 6 நிமிஷத்துலேயே அந்த சீலரை அடித்து முடிச்சிட்டேன். ஒரு பக்கத்துக்கு ஒரு 75 ml இருக்கும், அதாவது ஒரு பக்கத்துக்கு தின்னரு ஹார்ட்னரு அதுமாரி பேஸ் இது மூணு கலந்து ஒரு 75 ml இருக்கும். நம்ம கரெக்டான லெவலுக்கு வந்து அடிக்கணும், ரொம்ப சருகு வச்சு அடிக்கக்கூடாது, போய் தேங்கி நிற்கும். அது மாதிரி வந்து ரொம்ப கம்மியாகவும் அடிக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சிங்கன்னா மற்ற காற்றுலேயே போயிடும். அது வந்து ஒரு மீடியமாக இருக்கும். நம்ம வந்து அடிக்கிறப்போ வந்து அந்த ஈரப்பாது வந்து அதில் நனையணும். அந்தளவுக்கு வந்து நல்லா மெட்டீரியல் தாராளமாக வச்சு அப்ளை பண்ணலாம். ரொம்ப வச்சு தாராளமாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா மூளை முருடெலாம் போய் தேங்கி நிற்கும், வெள்ளை வெள்ளையே ஆகும், கோட்டு கீர்த்துங்கெலாம் போய் வெள்ளை வெள்ளையாக நின்றுடும். வந்து ஒரு வீடியோ எவ்வளோ நேரம் அடிக்கிறோம் அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. நான் இது தான் பேசியிருப்பேன். அதுக்கு மேலே வந்து பாருங்கள் எப்படி எப்படி அடிக்கிறேன், எந்தெந்த பக்கம் அடிக்கிறேன் அதை மட்டும் பாருங்கள். நம்ம வந்து 4 பக்கம் அப்ளை பண்ணணும். ரொம்ப வந்து மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற மத்தியாக இருக்கும், தேய்க்க முடியாது, வேகிற மாதிரி வரும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
பியூசியில் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு கோட்டு இது. இது வந்து நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். இது வந்து நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ காயுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம தேய்க்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். அது மாதிரி மெட்டீரியல் ஏற்றினாவும் நல்லாயிருக்கும். நம்ம ஏற்றுலேயே தேய்க்க முடியாது.